ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இசேவைன்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் டிஎன்இஜிஏ, இதை கிளிக் பண்ணிங்கன்னா tnesevai.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ் வெர்ஷன்னா இங்கிலீஷ், அதாவது உங்கள் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா இங்கிலீஷ் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக நான் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து இங்கிலீஷில் வந்து இப்போ மாறிடுச்சு. அதாவது வந்து ஃப்ரான்ச்சைசி லாகின் அப்படின்னா இசேவை மையம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்க லாகின் பண்ணக்கூடிய ஒரு லாகின். இது சிட்டிசன் லாகின்னா இது நாம் தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இதை இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ யூசர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க, எந்த தாலுக்கு, உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நேமு, உங்களோட லாகின் ஐடி நீங்கள் என்ன கொடுக்கலான்னு இருக்கீங்க. ஏன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம இதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த லாகின் ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குண்டான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கே கேப்சா இருக்கிறது, இங்கே என்ன இங்கே கொடுத்துருக்கோங்களோ இந்த கேப்சா இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து உங்கள் மெயிலுக்கு வரும். அந்த மெயிலில் இருக்கக்கூடிய ஓடிபி வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆஸ் யூஷுவலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து, நான் ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த கேப்சா மட்டும் நான் வந்து இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன். P8 small j capital J Q. இப்போது லாகின் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போது லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட் எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குரியது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நம்ம இது தான் அந்த அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, அதுக்கப்புறம் இது மட்டும் கிடையாது, இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறது ஃபஸ்ட்டு கிராஜுவேட். இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படுது அந்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா. ஸோ இது வந்து ப்ரொசீட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து உங்களுக்கு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய புரிதலுக்காக நான் கொடுக்குறேன். உங்களுடைய ஆதார் எண் வந்து இருந்ததுன்னா இதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் 2 அப்படின்னா ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. பேன் நம்பரு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எது இருக்கோ பேன் நம்பர் கொடுங்க, இல்லை ரேஷன் கார்டு நம்பர் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு இது அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அப்பிலியேஷன், அதாவது உங்களுக்கு உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டரா, செல்வியா, திருவா, அது என்னான்ட்டு அது கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட உங்களுடைய நேமு, விண்ணப்பத்தரர் பேர் தமிழில் எழுதணும், மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேலு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரீடு ஆர் அன்மேரீடு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாதரா மதரா அப்படின்ற மாதிரி இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க. அப்பா பேர், அம்மா பேர் எல்லாமே தமிழ்லையும் எழுதி டைப் பண்ணியிருக்கணும், இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலீஜன் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நீ ப்ரெசென்ட்டாக என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட், தமிழ்நாடு, என்ன தாலுக்கில் வரீங்க, என்ன கிராமத்தில் வரீங்க, நிர்வாக அலகு வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள் ஸ்ட்ரீட் நேமு, பின்கோடு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு, இஃப் த பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் அஸ் த கரண்ட் அட்ரஸ்னால் இந்த செக் பாக்ஸ் வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. இது அப்படியே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து கொடுத்த பின்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு
ஓகேங்களா. இந்த கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு பின்னாடி இந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்க, சரிங்களா. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, மறுபடியும் நான் அதை கிளிக் பண்ணிட்டேன், ப்ரொசீட். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த கேன் நம்பர் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ லாகின் ஆக போகிறேன். ஸோ அப்புறமா அப்ளிகண்ட் ஃபாதர் நேம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா கூட நீங்கள் யூஸ் பண்ண இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி கொடுக்கணும். சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய மொபைலுக்கு வந்து இங்கே எந்த இடத்துல இந்த ரேஷியோ பட்டனுக்கு இதை கிளிக் பண்ண பின்னாடி உங்கள் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எடுத்துரும். இல்லை ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க, உங்கள் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு இந்த ஓடிபி வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா இஃப் எனி அதர் பர்சன் பர்சிவிங், யாராவது படிச்சுட்டு இருக்காங்களா, நோ. இஃப் எனி அதர் சிப்ளிங், அதாவது அவங்க கூட பிறந்தவங்க யாராவது வந்து படிச்சுட்டு இருக்காங்களா இல்லை ட்ராப் அவுட் ஆகிடும்னு கேட்குது. எஸ்என்னா எஸ்என்னு கொடுங்களா, நோன் இல்லை நோன் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அந்த கேனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களே அதை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. நீங்கள் பதிவு பண்ண வேண்டியதே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்களோட பேர் வந்து நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அதாவது பேர், அதாவது அப்பா, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அவங்க உயிரோடு இருக்காங்களா, அவங்களுடைய ஏஜ் என்ன, என்ன உறவு. அதுக்கு அடுத்தது இதில் ஆடும் கொடுத்துருங்க. அடுத்தது அம்மா, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய வயது என்ன, அவங்களோட உறவு என்ன. அதுக்கு அடுத்தது தம்பி, அடுத்தது தங்கை, யாராக இருக்காங்களா, அவங்களோட ஏஜ், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்காங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன வேணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆடுன்னு கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய டீட்டெயில்ஸு, எந்த கோர்ஸ் வந்து படிக்க போகிறீங்க, கரண்ட் கோர்ஸ் என்ன கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா. எஸ்எஸ்எல்சியா, ஹையர் செகண்டரியா, டிப்ளமாவா, கிராஜுவேட்டா, இப்போ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, அதை நீங்கள் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூஷனோட அட்ரஸ்ஸு, எந்த இயர் ஆஃப் பாசிங் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, கரண்ட் அகாடமிக் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அதே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குது. எதில் வந்து நீங்கள் வந்து கல்வி நிறுவனத்தின் பெயர், அந்த கல்வி நிறுவனத்தினுடைய முழு முகவரி இதை கொடுத்துட்டு, அதாவது வந்து நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும், இங்கிலீஷ்லையும் வந்து டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் சப்மிட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து வரத்துக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்லைடாக நான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்றேன். ஸோ நீங்கள் கொடுத்த சப்மிட்னு கொடுத்த உடனே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்கள் ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃபு, உங்களோட டிசி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர், இது அப்பா, அது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரேஷன் கார்டு, உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்ரின்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு நீங்கள் இந்த டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது, நீங்கள் இங்கே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது அப்லோடு பண்ண போகிறீங்களோ இதெல்லாமே இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் காமிக்கும்.
ஃபைலோட டைப்ஸ் வந்து பிடிஎஃபாக இருக்கலாம், இல்லை ஜேபிஜியாக இருக்கலாம், ஜேபிஜியாக இருக்கலாம், இல்லை ஜிஐஎஃபாக இருக்கலாம், பிஎன்ஜியாக இருக்கலாம். அதோட சைஸ் வந்து 200 KB இருக்கணும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது 50 KB இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ பண்ணியிருக்கீங்க, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, உங்களோட டிசி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட், கரண்ட் அகாடமிக்கர் என்னங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட போனஃபைடு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன், அப்பா அது அம்மா அது, ஃபேமிலி ரேஷன் கார்டு, அப்புறமா உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன், இதை கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் வந்து மேக், இங்கே மேக் பேமெண்ட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட், ஆன்லைன் மோடில் தான் பே பண்ண போகிறீங்க, மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க, 60 ரூபா பே பண்ண போகிறீங்க. இது உங்களுடைய சுய உறுதிமொழி, இது இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தை வந்து இருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன கிராமம், உங்கள் கதவு என்னென்ன, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணிவிட்டு அங்கே உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து அந்த ஒப்புதல் வந்து வாங்கிக்கிறீங்க. கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து கட்டிட்டீங்கன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புகை சீட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒப்புதலில் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும், அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைனா உங்கள் உங்களுடைய விஏஓக்கிட்ட வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைனா இசேவை மையத்தில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைனா நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இசேவை மையத்தில் அப்ளை பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் வந்து 60 ரூபா தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.